கார் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த நார்மலான காசையும் தாண்டி சூப்பர் கார்ஸ் அண்ட் அதே மாதிரி லக்ஸரி கார்ஸ் பத்திலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த கார் பத்தி டிரைவ் எல்லாம் எப்படி பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்வத்தோட இருக்காங்க. ஸோ அப்படி கார் பிரியரா இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் ஒரு ஆப்டான ஷோ தான் இந்த ஷோ. எஸ், இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பூம் கார்ஸ் தான் இருக்கும். ஸோ பூம் கார்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லக்ஸரி கார்ஸ் இருக்கு, அதே மாதிரி சூப்பர் கார்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். வெல், நான் முதலே சொன்ன மாதிரி எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய பூம் காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஃபஸ்ட் கார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இது போஸ்ட் பனமேரா. ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸரி, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி இருந்திருக்கு, அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபோர் சீட் கொண்ட காராக இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கார் பை பண்ணுறீங்க, அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் நீங்கள் ஒரே டைமில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட் பனமேரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, எக்ஸ்டீரியர் ஆரம்பித்து இன்டீரியர் வரைக்கும், அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஸ்பீட் வரைக்குமே நிறைய ஹைலைட்டான விஷயங்களாக இருக்குது. அதை பற்றி நம்மளுடைய பூம் கார்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுக்காக பேச போகிறாரு. அவர் என்னென்ன விஷயங்களாக சொல்கிறாரு அப்படிங்கிறத வாங்க கேட்போம். வெல், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பூம் காஸ்ட்ல ஓஎம்ஆர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசாருதீன் ப்ரோ தான் இருக்காரு. ஸோ வெல்கம் டு தி ஷோ ப்ரோ. ஸோ நைஸ் டு மீட் யூ. நிறைய கார்ஸ் இருக்கு, நிறைய ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் இருக்கு, லக்ஸரி கார்ஸ் இருக்கு. அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னா என்னவா இருக்கும் ப்ரோ? ஸ்போர்ட்ஸ் கார் இப்போ வந்து நார்மலாக லக்ஸரி கார்னு சொல்லிட்டு வரவங்க வந்து கேட்குறவங்க ஆடி ஏ ஃபோர், ஸோ ஆடி ஏ சிக்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து பென்ஸில் பார்த்தீங்கன்னா சி கிளாஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கார்னால் அதுக்கு தனியாக நம்மளுக்கு கஸ்டமர் இருக்கும். ஒன்று நம்மகிட்ட எடுத்த ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க, இல்லை புதுசாக வேறு ஊர்லேருந்து வரலாம். ஸோ அதுலேருந்து வந்து நம்ம லக்ஸரி கார்லேயும் சரி ஸ்போர்ட்ஸ் கார்லேயும் சரி நம்ம எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட லக்ஸரியில் ஸ்போர்ட்ஸில் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய போஷ் இந்த காரை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கம் லக்ஸரி இல்லையா? யா. ஸோ இந்த காரை பற்றி சொல்லுங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸ்டீரியர் பற்றி சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து போர்ஷ் பனமேரா. ஓகே. V6 3 liter இன்ஜின். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காராகவும் யூஸ் பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் வந்து லக்ஸரியாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது லென்த்தியாக இருக்கும், நம்ம ஊரில் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக அது பயப்படுவாங்க, ஏன்னா சிட்டியில் வந்து நம்ம கரெக்டாக ஓட்டினாலும் மற்றவங்க யார் வந்து இடிப்பானுங்க. அது ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் மைண்ட் செட்னு பார்த்தீங்கன்னா வந்து லக்ஸரி கார்னாலே ஸோ மைலேஜ் கம்மியாக கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும், ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதுவும் போர்ஷு அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ இது வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கனால சொல்கிறேன். ஸோ ஃபீட்பேக் நிறையா நம்மளுக்கு வரும், நம்ம ஒரு கார் எடுக்க போகிறோம், லக்ஸரி கார் எடுக்க போகிறோம் அப்படின்னா அது அவ்வளோ கொடுக்காது, இது வந்து இவ்வளோ செலவாகும். ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு கார் எடுத்து நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன செலவு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 40,000 to 50,000 உள்ளதாக வரும். ஓகே. ஸோ மெயின்டெனன்ஸும் கம்மி கண்டிப்பாக. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா ஒரு 6 months ஆர் 7 months ஒன்ஸ் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போர்ஷுக்கு வந்து இங்கே சர்வீஸ் சென்டர் ஆடி டைப், ஸோ ஆடிலேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டாவது இது வந்து ஒரு 6 months ஆர் 7 months தான் ஒன்ஸ் தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 45,000 to 50,000 உள்ள தான் வரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மைண்ட் செட், கஸ்டமரோட மைண்ட் செட் என்ன இருக்கும்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் கிளியர் கண்டிப்பாக. ஆனால் வந்து லக்ஸரி கார்னாலே பெரிய ஸ்பீட் பிரேக்கு, ஸோ பெரிய ஒரு பள்ளம் வீடான ஒரு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருக்கும், இங்கே போனால் கீழே அடி வாங்கும், கீழே தேயன்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த மாதிரி இடத்துல யாரும் ஓட்ட மாட்டாங்க. ஸோ பெரிய ஸ்பீட் பிரேக்கு தான் கண்டிப்பாக லைட்டாக தேய தான் செய்யும், அது நார்மலாக சின்ன ஸ்மால் செக்மெண்ட்டே தேயுது இப்போ, அப்போ லக்ஸரி கார் கண்டிப்பாக தேயும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டலாம், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தேயாது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் காரும் யூஸ் பண்ணலாம், ஸோ அது ஆல்ரெடி சொல்லிட்டு லக்ஸரியாக யூஸ் பண்ணலாம். போஷ் லக்ஸரி கார் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம இதோட எக்ஸ்டீரியர் பற்றி பேசலாம். ஏன்னா எக்ஸ்டீரியரே பார்க்கும்போது ஒரு பெரிய கார் அப்படிங்கும்போது ரோட்டில் நம்ம போகும்போது எல்லாருமே பார்ப்பாங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கார். அதே மாதிரி மீன் வயல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படிங்கும்போது ஏன்னா லென்த்தியாக இருக்குது. ரெண்டாவது போர்ஷ் அது ஒன்று போனாலே கண்டிப்பாக அதை பார்க்க தான் செய்வாங்க, அது மக்களோட இயல்பு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அண்ட் காரோட எக்ஸ்டீரியர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரண்ட் லைட்ஸ் இதை பற்றி சொல்லுங்கள். ஃப்ரண்ட் லைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குளோபல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸோ அதே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு ஒரு இது வந்து இதில் எப்படின்னா யோசித்து செஞ்சுருப்பாங்க. ஸோ ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கிற மாதிரி, ஒரு பிடிச்சி டக்குன்னு பார்த்தவங்களும் ஒரு பிடிக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஸோ தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 colors வரும். ஓகே. ஸோ கலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 18 colors வரும். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் அண்ட் லக்ஸரி கார்ஸ் அப்படிங்கிற டயர்ஸ் அண்ட் அலாய்ஸ் ரொம்ப கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த வண்டியோடைய அலாய்ஸ் பற்றி, ஸோ இந்த இதில் அலாய் பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம டிரைவர் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது அலாய் தனியாக தெரியும். ஸோ அங்கே பாருங்க அலாய் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க.
லக்ஸரி காரில் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கான ஒரு அலாய் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கான ஒரு அலாய் கொடுத்துருப்பாங்க. ப்ரோ அதே மாதிரி இதில் எனக்கு ரைட் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு ரைடோட போயிட்டு இந்த லக்ஸரி கார் இந்த சூப்பர் கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம நிறைய விஷயங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் காரை பற்றி பேசினோம். ஸோ தொடர்ந்து இந்த காரில் ஒரு ரைடு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பயங்கர எக்ஸாக்டடாக இருக்க சரி வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ் ப்ரோ, நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்மளுடைய இந்த போர்ஷ் கார்ல இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வண்டியோட ஸ்பீட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ வண்டி ஸ்பீடு, ஸோ வண்டி ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டுறது தான் ப்ரோ. ஓகேவா, மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோடது வந்து ஹார்ஸ் பவர் மேக்ஸிமம் வந்து 5000 வரைக்கும் வரும் ப்ரோ. 5000 வரைக்கும் கண்டிப்பாக வரும், 5000. ஸோ இது பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 243 அந்த ரேஞ்சு கிட்ட வரும். ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து இது வந்து போர்ஷ் பனமேரா 2 லிட்டர் இன்ஜின் டீசல். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் லுக்காகவும் பின்னாடி ஸ்பாய்லர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் இன்ஜின் வரும். ஸோ போர்ஷில் V6 வரும், V8 வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய வரும். தென் இது வந்து 2 லிட்டர் இன்ஜின். ஓகேவா, அதில் ரெண்டாவது வந்து இது வந்து பனமேரா. ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது, பனமேரா இருக்குது, அதுக்கப்புறம் போர்ஷ் கேனி இருக்குது, போர்ஷ் கேமன் இருக்குது. ரெண்டாவது இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக கஸ்டமர் மைண்ட் செட்டில் வந்து லக்ஸரி கார்னாலே கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ஹை காஸ்ட் வராது, அதுக்கப்புறம் உங்களுக்கு மைலேஜும் நல்லா கொடுக்கும். மேக்ஸிமம் இது ஹைவேல போனீங்கன்னா உங்களுக்கு 12 or 13 வரைக்கும் இல்லை 14 வரைக்கும் கொடுக்கும் மேக்ஸிமம், நம்ம ஓட்டுறதை பொறுத்து. ஸோ அது நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 10 கொடுக்கும், 10 தாராளமாக கொடுக்கும். ஓகே, ஒரு சூப்பர் கார் அண்ட் அதே மாதிரி ஒரு லக்ஸரி கார். பட் மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளான ஒரு மைலேஜ் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காரோட இந்த காரே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கார் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு லக்ஸரி காராக இருக்குது. ஸோ இந்த இந்த காரில் இருக்கக்கூடிய இன்டீரியர் பற்றி பேசுவோம் ப்ரோ. ஸோ இது இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்த சீட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா நிறைய இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நார்மல் கியா எம்ஜி, ஸோ அதிலே வந்து பயங்கரமாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த போர்ஷன்ற அதை விட டபுள் மடங்காக கொடுத்தா தான் இதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு வேல்யூ, நம்ம வேல்யூ இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சீட்டுமே மெசாஜர் சீட்டு, ஸோ மசாஜ் 20 லிட்டர் சீட் கொடுத்துருவாங்க. தென் உள்ளே பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரி ஃபீல் வரும். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வந்து உட்கார போது, இப்போ நீங்கள் நம்ம ஷோரூம் நிறையா கார் பார்த்துருக்கீங்க, அதில் உங்களுக்கு இந்த காரில் நீங்கள் உட்காந்தோடனே உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும். அப்படின்னா ஓ ப்ரோ என்ன ப்ரோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் இதில் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி சீட்ஸ் பற்றி பேசுனீங்க, அண்ட் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ரோல்ஸ் ராய்ஸில் கூட பார்க்கலாம் இல்லையா, இந்த ஆஷோட டஸ்ட் இது பண்ணுறது எல்லாம் கண்டிப்பாக. அது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து டஸ்ட் நம்ம கொட்டுற மாதிரி இருக்கும், நம்ம இப்போ பண்ணோன்னே எடுத்து கொட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ரோல்ஸ் ராய்ஸில் வந்து அதே வந்து உங்களுக்கு கீழே இறங்கிடும். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆஷ் இருக்காது. ஓகே.